குக் வித் கோமாலி சீசன் 5 ஸ்டார்ட் ஆனதை தொடர்ந்து இப்போ சன் டிவிலையும் டாப் குக்கு டூப்பு குக்கு அப்படிங்கிற புது குக்கிங் ஷோ தொடங்க போகுது. செஃப் வெங்கடேஷ் பட் ஜட்ஜா வர இந்த ஷோல ஒரு குக், அவங்க கூட ஒரு செஃப், அதுக்கப்புறம் ஒரு டூப் குக்கும் இருப்பாங்க. இந்த ஷோ எப்படி இருக்கும், குக் வித் கோமாலி மாதிரி மக்களை என்டர்டெயின் பண்ணுமா அப்படிங்கிற நிறைய எதிர்பார்ப்புகளும் இருக்கு. இந்த டாப் குக்கு டூப் குக்கு ஷோக்கு செஃப் தாமுவும் வரதா இருந்துச்சு. அவருமே, நான் இனிமேல் குக் வித் கோமாலில வரப்போறது இல்ல, சீக்கிரமே புது ஷோல சந்திக்கிறேன்னு சொல்லி ஒரு வீடியோவை வெளியிட்டு இருந்தாரு. நாங்கள் ரெண்டு பேரும் இல்லாமல் இருக்கலாம், நானும் வெங்கடேஷ் பட்டும் சேர்ந்து ஒரு சுவாரஸ்யமான ப்ரோக்ராம் பண்ண போகிறோம். ஆனால் அதுக்கப்புறம் அந்த வீடியோவை டெலிட் பண்ணிவிட்டு மறுபடியும் குக் வித் கோமாலிக்கே போயிட்டாரு. செஃப் தாமுவோட இந்த செயலால் செஃப் பட் சார் கொஞ்சம் அப்செட் ஆகிட்டாருன்னு தான் சொல்லணும். வீடியோ டெலிட் பண்ணிட்டா சொன்னதெல்லாம் பொய்யாயிடுமான்னு போஸ்ட் ஒன்றையும் போட்டிருந்தாரு. அதே மாதிரி குக் வித் கோமாலி சீசன் 5லையும் செஃப் பட் சாரை பற்றி யாருமே பேசலை. பட் சாரும் பரவாயில்ல, அவங்க பேச மறந்துட்டாங்க, ஆனால் உலகமே பேசுது, அது போதும்னு வருத்தப்பட்டு சொல்லியிருந்தாரு. இப்படி மீடியா மேசன்ஸ் விஜய் டிவியிலிருந்து சன் டிவிக்கு போய் புது ஷோ பண்ணவே குக் வித் கோமாலியில் இருந்த கோமாலிசும் இங்க டூப் குக்கா வந்துட்டாங்க. அதே சமயம் செஃப் பட் சார் மற்றும் செஃப் தாமு எவ்வளவு க்ளோஸா இருந்தாங்கன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா இப்படி செஃப் தாமு சார் புது குக்கிங் ஷோல சந்திக்கிறேன்னு சொல்லிட்டு வராததனால பல மனஸ்தாபங்கள் ஏற்பட்டு ரெண்டு பேருமே பேசாம பிரிஞ்சிட்ட மாதிரி தெரியுது. இது இவங்க ஃபேன்ஸ் பலருக்குமே ஒரு வித வருத்தத்தை ஏற்படுத்தி இருக்குன்னு சொல்லலாம். இந்த நிலையில செஃப் தாமுவோட ஸ்பீச் பலரையுமே எமோஷனல் ஆக்கி இருக்கு. டாப் குக்கு டூப் குக்கு ஷோல டூப் குக்கா வர தீபா சமீபத்துல ஒரு இன்டர்வியூ கொடுத்திருந்தாங்க. அந்த இன்டர்வியூல செஃப் தாமு சாருக்கு போன் பண்ணி பேசியிருந்தாங்க. அப்போ செஃப் தாமு சார் தீபா கிட்ட ரொம்பவே நல்லா பேசியிருந்தாரு. மேலும், உங்க ஷோ நல்லா வர்றதுக்கு அண்ட் நீ நல்லா வர்றதுக்கு வாழ்த்துக்கள், எல்லாருக்குமே வாழ்த்துக்கள், யாரா இருந்தாலும் எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும் அப்படின்னு டாப் குக்கு டூப் குக்கு ஷோக்கு போயிருக்கிற எல்லாருமே வாழ்த்தி பேசியிருக்காரு. குறிப்பா யாரா இருந்தாலும் எங்க இருந்தாலும் அவர் சொன்னது செஃப் பட் சாரையும் மனசுல வச்சு பேசின மாதிரி இருந்துச்சு. செஃப் தாமுவோட இந்த செயல் பலரையுமே கொஞ்சம் எமோஷனல் ஆக்கி இருக்குன்னு தான் சொல்லணும். என்னதான் பிரச்சனைகள்னால சில மனஸ்தாபங்கள் ஏற்பட்டாலும் தாமு அவர் மனசளவுல இவங்க எல்லாருமே நல்லா இருக்கணும், அந்த ஷோவுமே நல்லா போகணும்னு தான் நினைக்கிறாரு அப்படிங்கிறது அவர் பேசுறது மூலமா தெரிய வருது. தீபா அதே இன்டர்வியூலயே செஃப் பட்சாருக்கு கோஜட்ஜா வரப்போறது சிவாங்கியோட அம்மா பின்னி கிருஷ்ணகுமார் அப்படிங்கறத ரிவீல் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பா செம்ம என்டர்டெயின்மெண்டா இருக்க போகுது அப்படிங்கறதுல எந்த ஒரு டவுட்டுமே இல்ல. இவங்க மட்டும் இல்லாம நடிகர் வடிவேலுவும் இந்த டாப் குக்கு டூப் குக்கு ஷோல கலந்துக்க போறாரு அப்படிங்கிற மாதிரியும் சொல்றாங்க. சோ எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கறதையெல்லாம் வெயிட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். குக் வித் கோமாலி சீசன் 5ல செஃப் பட் சார் அண்ட் செஃப் தாமுவோட காம்போவை நீங்க எந்த அளவுக்கு மிஸ் பண்றீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் அந்த மாதிரி அப்டேட்ஸ்க்கு ட்ரெண்ட் டாக்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.